எல்லா புகழும் இறைவனுக்கு வாழ்க்கை இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்து நிற்கிது அப்படின்னா நபிகள் நாயம் சல்லாஹலிவசல்லம் அவர்களினுடைய தியாக வாழ்க்கை அவர்களுடைய தூய்மையான பெரும் கருணை அதனால் இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவர்கள் வழியாக வகியின் மூலமாக தந்த திருக்குரான் இவர்களுடைய வழிகாட்டுதல் ரசுல்லாவினுடைய வாழ்க்கையில அழைப்பு பணியை பகிரங்கமாக ஏற்பது அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய சோதனைகளை சந்திக்கிறாங்க பல வடிவங்கள்ல சந்திக்கிறாங்க அதுல அந்த அழைப்பு பணியை எப்படியாவது தடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்ப்பதற்கு பலதரப்பட்ட வழிகளை அங்க இருக்கக்கூடிய சமூகம் மேற்கொள்ளுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அறியாமை சமூகம் மேற்கொள்ளுது இன்னைக்கும் இதுல இருந்து அழைப்பு பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இதுல படிப்பனைகள் இருக்கு முதல்ல பரிகசிக்கிறாங்க பரிகசிக்கிறது அப்படின்னா என்னன்னா நீ எல்லாம் என்ன அப்படின்ட்டு பைத்தியம்னு சொல்லி கண்ணு முன்னாடியே பரிகசிக்கிறாங்க இழிவுபடுத்துறது பொய்ப்பிக்கிறது நீ பொய் சொல்ற நீ வந்து தப்பானவன் அப்படின்னு பொய்ப்பிக்க முயற்சி பண்றது எள்ளி நகையாடுதல் இந்த விடயங்களையெல்லாம் எல்லாம் அந்த சமூகத்தினுடைய மக்கள் வெளிப்படையாக செய்கிறாங்க சுலாவுக்கு வந்து வாய்மையாளர் தூய்மையாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய நற்பேர் எல்லாருக்கிட்டயுமே இருந்துச்சு ஆனா அழைப்பு பணி இஸ்லாம் ஏக இறைவன் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த நான்கு விடயங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு போறாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக அந்த மக்கள் என்ன கையாளுறாங்க அப்படின்னா சந்தேகத்தை கிளறுறதும் பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றதும் அந்த பொய் பிரச்சாரத்தை முடிக்கி விடுறது இப்ப நம்ம வந்து தூசிக்கு சமானம் நம்மளை வந்து எதிர்க்கிறதுக்கே அசைன்மெண்ட் கொடுத்து பல சேனல்ஸை முடுக்கி விட்டு பலவிதமான அவதூறுகளை கிளப்பக்கூடிய பல வேலைகளை நம்மளே பார்க்கும்போது இந்த இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டுல நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு அதை முடிக்கி விடுறது பொய் பிரச்சாரத்தை முடுக்கி விடுறது அப்படிங்கிற வேலையை தெளிவாக பலவிதமான அடுக்குகளில் முடிக்கி விடுறாங்க இந்த தூதருக்கு என்ன நேர்ந்துச்சு அவர் நம்மை போலவே சாப்பிடுறாரு நம்மள மாதிரியே கடைக்கு போறாரு நம்மள மாதிரியே எல்லா வேலைகளும் செய்கிறாரு அவர் இறைவனுடைய தூதுவராக இருந்தால் யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வானவரை இங்க இறக்கி தந்திருக்க வேண்டாமா அவ்வாறாயின் அந்த வானவரோடு அவர் இருந்து கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே அப்படின்னு சொல்லி கேள்விகளை கிளப்புறாங்க இறைவன் அவர்களுக்கு பதிலாக இந்த வசனத்தை இறக்கி நபியே அவர்களை நோக்கி நீங்கள் கேளுங்கள் மனிதர்களுக்கு ஒளியையும் நேர் வழியையும் தரக்கூடிய தௌராத் என்னும் வேதத்தை நபி மூசாவுக்கு அருளிதி அருளியது யார் அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் யாரு நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைவசல்ல அவர்களை நோக்கி வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய விடயங்களாக திருக்குறான் நமக்கு செய்திகளை காண்பித்து கொடுக்குது அதுக்கப்புறம் அவங்க அதுக்கும் பதில் சொல்றாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் நீங்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை தவிர வேறு இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு நடந்த ஹிஸ்டரியை இறைவன் நமக்கு பட்டியல் போட்டு தர்றான் பதினாலாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்துல சொல்லுது அவங்க மக்கள் அறியாமை சமூகம் என்ன சொல்லுச்சு அப்படின்ட்டு அப்ப இந்த கூற்றுக்கு பதிலாக இறை தூதுவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தாம் எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது அருள் செய்கிறான் அப்படிங்கிற பதிலை அந்த அறியாமை சமூகத்துக்கு பதிலாக ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்ராஹிம் இஸ்மாயில் மூசா அலை இஸ்லாம் ஆகிய அனைவருக்கும் மனிதர்களாக இருந்து அல்லாஹுவின் தூதராகவும் இருந்தார்கள் என்பதை மக்காவாசிகள் ஏற்றிருந்தால் நபிகள் நாயம் சொல்லல்லாஹா அலிவுசல்லம் அவர்களை இந்த மாதிரியான வாதத்தை எல்லாம் விட்டு விட்டு ஆரம்பத்திலேயே அவர்கள் முழுவதாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனா அதை விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்மாயில் நபி அவர்கள் மூசா நபி அவர்கள் இவங்களுடைய வரலாற்றை எல்லாத்தையும் முழுசுமாக மறந்துட்டு அந்த அச்சா அந்த அத்தாட்சிகளை துறந்துட்டு ரசுல்லாவை ரசுல்லாவை பெரிய அளவில் மறுக்கிற வேலையை அவர்கள் செய்யறாங்க அதாவது அவங்க கேட்குற ஒரு கேள்வி நான் அதை படிக்கும் போதே பெரிய மனசு வாரமாகறத உணர முடிஞ்சேன் என்ன கேட்குறாங்கன்னா மகத்துவம் வாய்ந்த தூதுத்துவத்தை கொடுக்க இந்த அனாதையை தவிர வேறு எவரும் அல்லாஹுக்கு கிடைக்கவில்லையா மக்கா தாயிப் நகரத்தில் உள்ள செல்வமும் செல்வாக்கும் மிக்க எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அந்த தலைவர்களையெல்லாம் விட்டு விட்டு ஆதரவற்ற யாரும் இல்லாத எந்த செல்வாக்கும் இல்லாத இவரை அல்லாஹ் ஒருபோதும் தூதராக்க மாட்டான் அப்படின்னு வாதிக்க தொடங்குறாங்க பெரிய அத்தாட்சியும் படிப்பினையும் இதுல இருக்கு மக்கா நகரம் தாயுப் நகரம் பெரிய 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 ஆட்கள் இருக்காங்களே தலைவர்கள் இருக்காங்களே செல்வந்தர்கள் இருக்காங்களே அவங்களையெல்லாம் ஆக்காம அல்லாஹ் வந்து ஆதரவற்றை மற்ற இவரை தலைவராக ஒருபோதும் தூதுத்துவ பணிக்கு இறைவன் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டான் விவாதிக்கிறாங்களே ஆனா இறைவன் நபிகள் நாயம் சொல்லா ஹலீவ் செல்லும் அவர்களை தான் தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்துக்கொண்டான் காரணம் என்ன அவங்க மனசுல இருந்த தூய்மை வாய்மை சத்தியம் பெரும் கருணை அந்த மக்கள் மீதான பெரும் கருணை நமக்கு இதுல பெரிய அத்தாட்சி இருக்கு நம்ம மனசு அப்படிப்பட்ட பெருங்கருணையோடு இருக்கா நம்ம மனசு தூய்மையோட வாய்மையோட இருக்கா அப்படிங்கிற எல்லாவற்றையும் அல்லாவின் பாதைக்கு கொடுத்து தியாகம் செய்வதற்கான மனப்பக்குவம் வந்திருக்கா ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி ரசூல்லாதான் அப்படின்னா அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம மனசை நம்ம தயார்படுத்தி கொள்ளாம நம்ம ரசுல்லாவின் உம்மத்துக்கள்னு சொல்லிக்கிறதுக்கு எத்தனை சதவீதம் பாக்கியம் இருக்குன்னு தெரியல அப்ப இந்த கேள்விக்கு மக்கள் இந்த அறியாமை சமூகம் கேட்டாங்கல்ல இந்த கேள்விக்கு அல்லா பதில் சொல்றான் அன்றி தாயிப் மக்கா ஆகிய இவ்விரண்டு ஊர்களில் உள்ள யாதொரு பெரிய மனிதன் மீது இந்த குரான் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா அவ்வாறாயின் நாங்கள் அதனை நம்பிக்கை கொண்டிருப்போம் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னபோது இறைவன் சொல்கிறான் நபியே உங்கள் இறைவனின் அருளை பங்கிட்டுக் கொள்பவர்கள் இவர்கள்தானா உங்களுடைய இறைவனுடைய அருளை பங்கிட்டுக் கொள்பவர்கள் இந்த செல்வந்தர்கள் தானா அவர்களிடம் யாதொரு வசனம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படும் வரையில் நாங்கள் அதை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நபித்துவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பது அல்லாஹ் தான் நன்கு அறிவான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி நாலாவது வசனம் இதை பேசு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லியிருக்கான் பாருங்க என்னுடைய அருளை பங்கிட்டுக் கொள்பவர்கள் இந்த செல்வந்தர்கள் தானா யாருக்கு எங்கு எப்படி எந்த அருளை தர வேண்டும் என்று முடிவு நான் நான்தானே அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த அறியாமை சமூகத்தின் மக்களுடைய இறைவன் இப்படி பதில் சொல்றான் அதுக்கப்புறம் அந்த மக்கள் சொல்றாங்களா இந்த தூதருக்கு என்ன நேர்ந்துச்சு அவர் நம்மை போலவே உணவு உண்கிறார் கடைக்கு போகிறார் இறைவனுடைய தூதராக இருந்தால் வானவரை இறைக்கி அவருக்கு தந்திருக்க வேண்டாமா அவ்வாறாயின் அவர் அவரோடு இருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே அவருக்கு எந்த ஒரு புதையலும் கொடுக்கப்பட வேண்டாமா அப்படி புதையல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அவருக்கு வந்து எவ்வளவு பொருள் இருந்திருக்கும் அவர் புசிப்பதற்கு வேண்டிய யாதொரு சோலையும் அவருக்கு இங்கே இருக்க வேண்டாமா என்று அந்த மக்கள் அறியாமை சமூகத்தின் மக்கள் கேக்குறாங்க அன்றி இந்த அக்கிரமக்காரர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி சொல்றாங்களா நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க சத்தியம் அசத்தியம் ரெண்டே ரெண்டு தான் சத்தியத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அசத்தியத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நபிகளாரை பார்த்து சொல்றாங்க இன்றைக்கு ஹிஜாப் உள்ளிட்ட போராட்டங்களில் சிறுபான்மையினருக்கு எதிரான போராட்டங்களில் இஸ்லாத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய எதிரிகள் எல்லோரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாங்க மிகப்பெரிய போராட்ட களங்கள் சில சமயம் வெடிக்குது சில சமயம் கடந்து போறோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அறியாமை சமூகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு அறியாமை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதில் எத்தனை பேர் சத்தியத்தினுடைய பிடியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அதுல சமரசம் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்கன்ற கேள்வியை இங்க நம்ம கேட்டுக்க வேண்டியிருக்கு அப்ப அல்ல பதில் சொல்றான் ஆகவே நபியே உங்களை பற்றி இந்த அக்கிரமக்காரர்கள் என்னென்ன வர்ணிப்புகள் கூறுகிறார்கள் கவிஞன்றாங்க சூனியக்காரங்கிறாங்க பைத்தியங்கிறாங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்னென்ன என்னென்ன வர்ணிப்புகள் கூறுகிறார்கள் பாருங்கள் ஆகவே இவர்கள் முற்றிலும் வழி விட்டார்கள் நேரான வழியை அடையவர்களால் ஒருபோதும் முடியாது நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளவு வர்ணிப்புகள் நடக்குது அன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் நல்ல வேலை இல்லை ஆனா இன்னைக்கு இவற்றை பயன்படுத்தி கொண்டு என்னென்ன மாதிரியான உண்மை என்னன்னு தெரியாம உண்மை தன்மையை அறிந்து கொள்ள துளி கூட நினைக்காம சுயநல பேய் பிடித்து ஆட்டி கொண்டு எனக்கு எல்லாம் நடக்கணும் நான் ஒருபோதும் அதுக்காக எந்த சமரசமும் பண்ணிக்கிற தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்துல முற்போக்கு பேசி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டி எப்படி பார்த்தாலும் அதற்குள்ள இருக்கிறது சுயநலம் தான் குடும்பமா இருக்கட்டும் குடும்பத்தை சுற்றி இருக்கிற சிறு வட்டமாக இருக்கட்டும் சமூகம் என்கிற பெரிய வட்டமாக இருக்கட்டும் இந்த நாகரீகம் வளர்ந்து கிடக்கிறது அப்படின்னு கார்பரேட் மயமாகி போன இந்த உலகத்தின் எந்த வட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தை அடக்க நினைக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது சுயநலம் அந்த சுயநலம் என்ன செய்யும்னா கடன் செடுத்த வர்ணிப்புகளை அவர்களை பற்றி அவதூறுகளை கிளப்பி அதை முடுக்கிவிட்டு அந்த மாதிரியான எல்லா வேலைத்தனங்களையும் செய்யும் அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் அதுவும் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா முற்றிலும் வழிகட்டு விட்டார்கள் இனி ஒருபோதும் அவர்களால நேர்வழியை அடைய முடியாது நபியே உங்கள் இறைவனாகி அவன் மிக்க பாக்கியமுடையவன் அவன் நாடினால் இந்த நிராகரிப்போர்கள் கோரும் அவற்றை சொந்தமாக்கி மிக்க மேலான சொர்க்கத்தை உங்களுக்கு தரக்கூடியவன் அவற்றில் நீரறிவுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் உங்களுக்கு பல மாட மாளிகைகளையும் அமைத்து விடுவான் உண்மையில் இவர்கள் விசாரணை காலத்தையே பொய்யாக்குகின்றார்கள் எவர்கள் விசாரணை காலத்தை பொய்யாக்குகிறார்களோ அவர்களுக்கு கடுமையாக பற்றி எரியும் நரகத்தை தான் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் ரொம்ப அழகாக இதனுடைய நிறைவு பகுதியில் நம்ம நிக்கிறோம் சிறியவர் பெரியவர் பலவீனமாக இருக்கிறவங்க வலிமையாக இருக்கிறவங்க மதிப்பு மிக்கவங்க மதிப்பே இல்லாம இருக்கவங்க சுதந்திரமா இருக்கிறவங்க அடிமையா கிடக்குறவங்க ஏழை பணக்காரர் இந்த அனைத்து தரப்பினருக்கும் எல்லா கேட்டகரிஸுக்கும் தூதுத்துவத்தை ஏக இறைவன் ஒருவனே அப்படிங்கிற ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுவது தான் முகமது நபிகள் நாயம் சொல்லலா ஹலிவசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அந்த பணியில அவங்க அரசாங்க தூதர்களைப் போல படை பட்டாளம் பாதுகாவலர்கள் பணியாட்கள்னு சூழ்ந்து அப்படி பரிவாரங்களோடு போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்களில் பெரும்பாலான மக்கள் ரொம்ப சாதாரணமானவர்களாக ஏழைகளாக இருக்கும்போது அந்த ஏழை எளியோரும் அவர்களை சந்தித்து எப்படி பயன்பெற முடியும் அதனால அரசர்கள் போல ஆடம்பரமாக வாழ்ந்தால் நபித்துவத்தின் நோக்கமே அடிபட்டு போயிரும் அப்படிங்கிறதையும் அல்ல ஆகி தெளிவுபடுத்துறான் நபித்துவத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிற இடத்துக்குள்ள போய் பார்க்கும்போது நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் என்னென்ன வகையில் நாம் உதவக்கூடுமோ நாம் எளிமையாக அவர்களை எப்படி சந்தித்து அவர்கள் பயன்பெறுவதற்கான வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட வேலைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிற படிப்பினையும் ரசுலாவோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்குது முகமது நபிகள் நாயம் சுல்லாஹ் அலிவுஸ்லாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ரோல் மாடல் குரான் வேறு ரசோல்லாவோட வாழ்க்கை வேறு கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்க அந்த விஷயங்களை எல்லாம் படிச்சுட்டு நாம் வரலாற்றை தெரிந்து கொள்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்கிறோம்ங்கிறதெல்லாம் தாண்டி இதில் ஒவ்வொரு எழுத்திலும் எனக்கான படிப்பினை எனக்கான வழிகாட்டுதல் இருக்குன்னு தெரிஞ்சால் ஒழிய நாம் அறியாமை சமூகத்திலிருந்து விடுபட்டவர்களாகி அறியாமை சமூகத்திலிருந்து வேறுபட்டவர்களாகி அறியாமை சமூகத்திலிருந்து தனித்து அறிவார்ந்த இறைவனுடைய பாதையை நோக்கி நேர்வழியை அடைய முடியாது அப்படின்னா இந்த ஒவ்வொரு எழுத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு இறைவனிடமே கையேந்துவோம் அந்த பாக்கியத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வருகின்ற ரமலானுக்கு நம்மை தயார்படுத்த இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற பாக்கியத்தை தருவானாக அமீன்